ஜெமோ ஒரு பக்கா மோடி பிராண்ட். மோடியை பின்பற்றுபவர்கள் மோடியை போல் பேசுவதும் எழுதுவதும் ஆச்சரியமில்லை. அதை ஷேர் செய்து மோடி பக்தர்கள் இணையத்தில் காவடி கரகம் தூக்கி கொண்டு வருவதும் ஆச்சரியமில்லை. அவ்வாறு செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். கருப்பு பணத்திற்கு எதிராக குரல் கொடுத்து கற்றையின் முடிவில் மல்லையாவை மட்டும் கடன் கட்ட சொல்வது நியாயமில்லை என்கிறார். தொழில் தோல்வியடைந்தால் தொழிலுக்கு கடன் கொடுத்த வங்கியும் அதன் நஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மோடியின் ஷூவிற்கு பாலிஷ் போட்டது போக மல்லையாவின் கால்களுக்கு மசாஜ் செய்தும் விட்டிருக்கிறார். ஜெமோவின் கட்டுரையில் வாசித்த போது ஒன்று மட்டும் புரிந்தது. மோடியை ஆதரிப்பவர்கள் கருப்பு பணங்களுக்கு எதிரானவர்கள், மோடியை எதிர்ப்பவர்கள் கருப்பு பணங்களுக்கு ஆதரவாளர்கள். ஆனால் உண்மை என்பது வேறு. கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மோடி ஆதரவு எதிர்ப்பு மனிதர்கள் ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். திட்டம் சரி, திட்டமிடுதலில் தவறு. இதை சொன்னால் ஓஹோ மோடியை திட்டுகிறீர்களா என்கிறார்கள். காதுகள் அருந்து போன காவிகள். தன்னுடைய ஒரே கட்டுரையில் நாட்டில் உள்ள மொத்த கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்கும் அதன் பக்க விளைவுகளுக்கு மாற்று மருந்து கொடுப்பதற்கும் யோசனை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 150 கோடி மக்களின் பிரச்சனையை ஜெமோ மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறார். இந்தியாவில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் ரசீது அவசியம் என்கிறார். அப்போதுதான் வரிகள் நாட்டிற்கு போகும். கேட்க நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் நிறைய சங்கர் படங்களில் பிளாக்கில் டிக்கெட் எடுத்து ஏற்கனவே பார்த்து விட்டோம். கடல் படத்திற்கு வசனம் எழுதினீர்களே, 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பீர்களா? மனிதத்தினத்துக்கு ரசீது கொடுத்தீர்களா? இப்படித்தான் நாட்டில் உள்ள அனைத்து சாத்தான்களும் வெறும் வாயில் வேதம் ஓதுகிறது. வங்கி கலோபரங்களை பொறுத்து கொள்ள வேண்டி எழுதியிருந்தீர்கள். 2 வாரங்களுக்கு முன் வெறும் வீடியோவில் கேஷியர் பெண் மெதுவாக பணம் எண்ணுவதை கூட பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தானே நீங்கள்? நாடு முழுவதும் கரன்சி கலவரத்தில் இருந்தவர்களின் கணக்கை மோடியின் தலையின் கட்டாதீர்கள். அவர் ஒன்றும் கொலையாளி இல்லை என்கிறீர்கள். வெயிலுக்கு சுருண்டு விழுந்தவன் இதயத்தில் கொழுப்பு அடைத்து கொண்டு செத்தவன்களை மோடியின் கணக்கில் எழுதிவிடாதீர்கள் என்றீர்கள். மோடி ஒரு நேரடியான கொலையாளி இல்லைதான், ஆனால் ஏடிஎம் வரிசையில் நிற்க வைத்து சுருண்டு விழச் செய்த மறைமுகமான கொலையாளி. இடதுசாரிகள் காலம் காலமாய் பாவம் அவர்களை போய் மொட்டையெடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதி மேல் ஏற்றி ஊர்வலத்தில் ஏற்றிவிட பார்க்கிறீர்கள். இடதுசாரிகள் நாடு முழுவதும் போராடி கொண்டிருப்பது கருப்பு முதல்களின் கண்ணீர்களுக்கல்ல, தினக்கூலிகளின் உயர்வைகளுக்கு. அன்றாட சுகவாசிகளையே பழக்கப்பட்ட ஜெம்முவிற்கு அவர்கள் வேற்று கிரகவாசிகளாக கூட தெரியலாம். உங்கள் வீட்டு பால்கனியில் தெளிந்த வானம் மற்றவர்கள் வீட்டு மொட்டை மாடியிலும் தெரியும் என்று அதிமேதாவை தாமா யோசிக்கக்கூடாது. உங்கள் பவர் கிளாஸ் பார்வையில் தெரியாத மக்களும் இருக்கிறார்கள். சூளைமேட்டு ஏடிஎம்மில் 4 பேர்கள் கூட இல்லை, அந்தளவு நாடு மோட்சமாக இருக்கிறது என்பதை இணையத்தில் எழுதிவிடலாம். அதை ரோட்டில் வந்து சொல்லித்தான் பாருங்களேன்.